வணக்கம், நான் சித டாக்டர் அனிதா யுகேஸ்வரன். கிட்னி ஸ்டோன் அப்படின்னாவே அதுக்கு அறுவை சிகிச்சை தான் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சித்தா மெடிசன்ஸ் மூலமா சுலபமா நம்ம ஆபரேஷன் இல்லாம மருந்து மூலமாவே கிட்னி ஸ்டோனை நம்ம சரி செய்ய முடியும். இவர் வந்துட்டு ஐயா அருணாச்சலம் ஐயா. அவர் சொல்லுங்க, மெடிசன் எவ்வளவு நாள் சாப்பிட்டீங்க, மெடிசன் சாப்பிடறப்ப என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு? ஏன்னா சரிங்க, அப்புறம் ஹீரோ டாக்டர் போனால் அவர் வந்து சர்ஜரி பண்ணோம் அப்படின்னாரு. அப்புறம் வந்து ஆல்ரெடி சர்ஜரி பண்ணால் எனக்கு சுகர் இருக்கனால அது ப்ராப்ளம் வந்துட்டு என்ன பண்ணுது, மறுபடியும் சர்ஜரி பண்ணால் ஸ்டோர் லைஸ் ஆகுதுன்னு சொன்னதுனால நான் அவாய்ட் பண்ணிட்டு என் நண்பர் வந்து பெருமாள் இருக்கார் செலப்பியில், அவர் வந்து இதோட கூப்பிட்டு வந்தார். ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்னீங்க. ஒரு மாதம் நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டா பருதம் இனிமேல் வராது வாழ்க்கையில. இப்போ ஏன் சித்தா மெடிசன்ஸை எடுத்தா மறுபடியும் ஸ்டோன்ஸ் வராது அப்படின்னாங்க. நம்ம ஆபரேஷன் பண்ணி நம்ம ஸ்டோன் எடுக்கிறப்போ நம்ம ஸ்டோனை மட்டும்தான் ரிமூவ் பண்றோம், அது கிட்னியோட ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்றது இல்ல. அதனாலதான் மறுபடியும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. இப்ப சித்தா மெடிசன் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கிட்னியோட ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம், கிட்னியில இருக்கிற அந்த நெஃப்ரான்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடுது. அது வந்து கிட்னியில இருக்கிற அந்த தேவையில்லாத உப்புக்களை யூரின்ல வெளியேற்ற ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோனையே வெளியேற்ற அளவுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா பண்ண ஆரம்பிக்குதுங்கிறப்போ மறுபடியும் நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு விடாது. இப்ப இருக்கிற ஸ்டோன் கரைஞ்சு வெளியில வந்துருச்சு அப்படிங்கறது ஒரு சந்தோஷம், மறுபடியும் ஸ்டோன்ஸ் வராமலும் இருக்கும். அதுதான் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் கூட்டே வர சொல்லி நான் சிகிச்சை பண்றது எல்லாரும் அனைத்துமே நான் செய்வேன். அருணாச்சல மையாக்கு வந்து ஸ்டோன் இருந்ததுனால ஜூன் 4 எடுத்த ஸ்கேன்ல வந்துட்டு 9 mm ஸ்டோன் வெசிகோ இரிட்டரிக் ஜங்ஷன் கால்குலஸ் இருந்திருக்கு. அந்த ஸ்டோன் வந்து அடைச்சிட்டு இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, ரைட் சைட்ல இருக்கிற கிட்னி யூரிட்டர் ரெண்டுமே வந்து வீங்கி ஹைட்ரோ யூரிட்ரோ நெஃப்ரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ல அவர் வந்தாரு. ஏன்னா ஸ்டோன் பிளாக் பண்ணியிருக்கிறதுனால கம்ப்ளீட்டா அந்த சைட வந்து யூரின் வெளியில வராததுனால யூரிட்டர் கிட்னி ரெண்டுமே வீக்கமா இருந்தது. ஆக்சுவலா இந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சு அப்படின்னா உடனே சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடும், இல்ல கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அப்படி இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லை. மெடிசன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 2-3 days வந்துட்டு யூரின் வெளியே வர ஆரம்பிச்சிடும், அப்ப அந்த வீக்கம் வந்து குறைஞ்சிடும். இப்ப இவர் 1 month மெடிசன் எடுத்ததுலயே அந்த ஸ்டோன் ரிமூவ் ஆயிடுச்சு, ஹைட்ரோ யூரிட்ரோ நெஃப்ரோசிஸ் அதுவும் சரியாயிடுச்சு. இது பார்த்தோம்னா July 4-7 இந்த டேட்ல எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட். இதுல அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா யூரிட்டர் நாட் டைலேட்டட், கால்குலஸ் நில், ஸ்டோன் எதுவுமே இல்லை. இம்ப்ரெஷன்லயும் வந்துட்டு போத் ரீனல் அண்ட் யூரினரி பிளாடர் எல்லாமே நார்மலாக இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறப்போ கிட்னி ஸ்டோனை பற்றி நம்ம பயப்படாம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோன் இருக்கிறப்போ என்ன ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டோன் வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் வந்து சரியான பின்னாடியும் சரி, ஃபுட்டில் வந்து வாழைத்தண்டு, முள்ளங்கி, வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், அதுவும் வெள்ளரி பழத்தில் அந்த விதை இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து அந்த லித்தோட்ரிப்டிக் ஆக்ஷன், டைரிட்டிக் ஆக்ஷன் இருக்கு. அதனால அந்த விதைகளையும் சேர்த்து வெள்ளரி பழத்தோட சேர்த்து மிக்சிலாம் அரைச்சி வடிச்சு அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருப்பு திராட்சை, அதையும் விதையோட சேர்த்து அரைச்சு அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாழைத்தண்டோ இல்லை முள்ளங்கியோ வந்துட்டு டெய்லியும் ரெண்டுல ஏதாவது ஒன்று உணவுல இருக்கணும். அது இல்லாமல் நூல்கோல் எடுத்துக்கலாம், சுரைக்காய் எடுத்துக்கலாம், வெண்பூசணி அதை சாரா கூட எடுத்துக்கலாம். முக்கியமா பார்லி அரிசி கஞ்சி எடுத்துக்கலாம், பார்லி அரிசியை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை கஞ்சியா எடுத்துக்கலாம், கொள்ளு கஞ்சியும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உணவுகளை நம்ம டெய்லி ஃபுட்ல ரொம்ப அதிகமா சேர்த்துக்கலாம். தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த பீரியட்ல ஸ்டோன் சரியாகிற வரைக்கும் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், சப்போட்டா பழம், அப்புறம் தயிர், இந்த மாதிரியான உணவுகளை முற்றிலுமாவே தவிர்க்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு ஸ்டோன் ரிமூவ் ஆயிடுச்சு, இனி நீங்க எடுத்துக்கலாம், பட் அளவா எடுத்துக்கிறது நல்லது.
அதே மாதிரி ஸ்டோன் இருக்கிறப்போ தக்காளியோட விதைகள் அதோட நடு பகுதியில கடினமான ஒரு பகுதி இருக்கும், அதையும் வந்துட்டு எடுத்துட்டு அந்த சதை பகுதியை எடுத்துக்கலாம். இப்ப வந்து நீங்க தக்காளி எவ்வளவு சாப்பிட்டாலுமே ஸ்டோன் மறுபடியும் ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி அசைவ உணவுகள், எண்ணெயில பொறிச்ச உணவு, ஜங்க் ஃபுட், வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுற உணவுகள் எல்லாத்தையுமே தவிர்க்கிறது நல்லது. இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல, எல்லாமே சாப்பிடலாம்.